சப்போர்ட்டிங் வேர்பு தேவை, பட் இதுக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ அதான் நம்ம பார்க்க போறோம். வேர்பு வந்து ஃபைவ் ஃபார்ம்ஸாக இருக்கும். இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ரெண்டு வந்து ஒரே இதுதான். இது வந்து முற்று பெறாத வழின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பார்ட்டா தான் இருக்குதா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஒன் டூ ஃபைவ் டைரக்டா நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, டைரக்டா யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, ஒன் டூ ஃபைவ் டைரக்டா யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்ல போட்டு கொண்டு வந்துடலாம். இதை ரெண்டுத்தையும் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. நம்ம திருப்பி வருவோம், திருப்பி இந்த கான்செப்டுக்கு திருப்பி வந்துகிட்டே இருப்போம். எழுதுகிறேன், எழுதினேன், எழுதி, எழுதி கொண்டு, எழுதுகிறான், எழுதுகிறான், எழுதுகிறது. இங்க நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸ்ங்கிறது ஒரு இது. திருப்பி வந்து வி கேன் டூ தட். ஆல்ரைட், நவ தி நெக்ஸ்ட் ஒன். நீங்க இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாலஞ்சு வேர்பு மட்டும் டிப்பிக்கலா அடிக்கடி யூஸ் பண்ற வேர்பு மட்டும் நான் எடுத்துட்டு பண்ண போறேன். நீங்க எனக்கு சொல்லணும். ஸ்லீப் இங்க ஸ்லெப்ட், ஸ்பெல் ஸ்பெல் பண்ணும். SLEPT. இங்க பாருங்க, இங்க என்ன வரும்? ஸ்லெப்ட், அதே ஸ்லெப். தான் சார். இப்ப நான் எல்லாருமே இன்ட்ராக்டிவா இருக்கலாம், நீங்க ஒரு ஆள் சொல்லணும் இல்ல எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா போக போக இது வந்து நீங்க இன்ட்ராக்டிவா இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப இதா இருக்கும். ஃபோர் அண்ட் ஃபைவ் ஈஸி. ஸ்லீப்பிங், ஸ்லீப்பிங், ஸ்லீப்ஸ். ஸ்லீப்ஸ். இப்ப எனக்கு இப்ப தமிழ்ல எனக்கு சொல்லணும் குயிக்கா. ஸ்லீப் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லலாம். தூங்குகிறேன், தூங்குகிறேன் மட்டும் சொல்லுங்க, பாக்கி எல்லாம் எனக்கு புரியுது. தூங்குகிறேன், தூங்குகிறோம், தூங்குகிறாய், தூங்குகிறீர்கள், தூங்குகிறார்கள். ஸ்லப், தூங்கினேன். தூங்கினேன். இப்ப நீங்க அந்த எட்டையுமே உங்களுக்கு ஸ்லப்ட் போதும். நல்லா பாருங்க, தூங்கினேன், தூங்கினோம், தூங்கினாய், எல்லாமே சப்ஜெக்ட் மாற மாற இந்த மீனிங் மாறுங்கிறது உண்மை. ஆனா இங்க மாதவி மேம் இது சொல்ல முடியுமா இது என்னன்னு? தூங்கி தூங்கி. இப்போ ஒரே ஒரு இதை பாருங்க, இங்கிலீஷ் மல்டி லேயர் லாங்குவேஜ் சொல்ல இல்லைங்களா, நீங்க சென்டென்ஸை பார்த்துதான் எந்த ஸ்கிரிப்ட் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரியணும். பி டூ யூஸ் பண்றாங்களா, பி த்ரீயான்னு. நல்லா கவனிங்க, எகெயின் மல்டி லேயர் லாங்குவேஜ். இது ஒரே வார்த்தைய பல இடங்கள்ல பல மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தமிழ் அப்படி இல்லை, பக்காவா இருக்கும் வேர்ட்ஸ். 240 லெட்டர் உள்ள தமிழ்ல 10 மடங்கு வார்த்தைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் வார்த்தை வச்சிருக்காங்க. ஆனா ஆங்கிலம் அப்படி இல்லை, ஒரு காமனான ஒரு இது. இங்க பாருங்க, இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் இருக்கு, இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் இருக்கு, இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் இருக்கு, இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் இருக்கு. அட்வான்ஸ் கிராமர்ல போனா ஸ்லீப் வந்து லவுன்லி வரும், ஸ்லீப்பிங் வந்து லவுன்லி வரும். ரொம்ப மல்டி லேயர், மல்டி லேயர் தான். மெனி டு மெனி, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெனி டு மெனி, ஒரு மல்டி லேயர் லாங்குவேஜ். தூங்குகிறேன் இங்க பார்த்தா இன்னொரு 4 மீனிங் இருக்கு. இங்க பாருங்க, ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. தூங்கினேன் இதுல ஒரு 8 மீனிங் இருக்கு. இந்த 8 இல்லாம ஸ்லெப்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. தூங்கி, மொத்தம் 9 மீனிங். தூங்கினேன், தூங்கினேன், தூங்கினோம், தூங்கினாய், தூங்கினீர்கள், தூங்கினால், தூங்கினால், தூங்கியது, தூங்கினார்கள், அப்புறம் தூங்கின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இதை ரொம்ப விளக்கமா நம்ம பார்க்க போறோம். முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். கோ பார்த்தோம், நல்லா பாருங்க, கோ பார்த்தோம், ரைட்டு, ஸ்லீப் பார்த்தோம். இப்ப பாருங்க கம், இங்க என்னங்க கேன், கேம், கேர், சொல்